அனைவருக்கும் வணக்கம். டெட்டு பேப்பர் ஒன் படித்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நியூவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நடக்கக்கூடிய நியமன தேர்வுக்கு நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர்லேருந்து ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து 14/4/2023 சித்திரை 1ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேரண்டாக வேணால் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 50 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 50 டெஸ்ட் இருக்கும். அந்த 50 டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்டு 1 அப்படின்னா 14/4/2023. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வீக்லி 2 டெஸ்ட் நடக்கும். மண்டே ஒரு டெஸ்ட் நடக்கும், அண்டு ஃப்ரைடே ஒரு டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? மண்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் தான் டெஸ்ட் நடக்கும். மண்டே வந்து எழுதக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி, தமிழ் வந்து 6th ஃபஸ்ட் டைம் கூடிய இந்த லெசன்ஸ் படித்தா போதும். ஒரு 3 லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அதேமாரி ஒரு 3 லெசன். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் அதேமாரி ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக, ஏன்னா கம்மியாக தான் இருக்க போகுது, இதை மட்டும் படித்தா போதும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 1 போர்ஷன். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 2 போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் படித்தா போதும், ஃபிசிக்ஸு அண்டு ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கேட்போம். இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கேட்போம். அதேமாதிரி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் 30, இங்கிலீஷில் 30, மேக்ஸில் 30. ஓகே, 90 கொஸ்டின்ஸு டோட்டலாக பார்க்கும்போது வீக்லி வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே பாதியில் விடுற மாதிரி இருக்காது, எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? 9952563892 அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னல் டெஸ்ட்டானது நிறைய அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? அடிஷனல் டெஸ்ட் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் மாதிரி, 11th & 12th வந்து தமிழ் டெஸ்ட் மாதிரி, இதெல்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துரும். அதேமாதிரி கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி, 25 மார்க்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? உங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசலாம். டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 999 ரூபா. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. தேங்க்யூ.